சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குலதெய்வம் ஆலயத்திற்கு செல்வதற்கு 3 நாள் முந்தி நீங்கள் என்னென்ன செய்யக்கூடாது, என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். குலதெய்வம் என்றாலே நமக்கு ஒரு பெரிய திருவிழா பார்க்க போகிறோம், ஒரு பெரிய சொர்க்கத்தை பார்க்க போகிறோம், நம்ம கஷ்டங்களெல்லாம் கொடுத்துட்டு நம்ம நன்மையை வாங்க போகிறோம், நம்ம பொய்யெல்லாம் கொடுத்துட்டு உண்மையை வாங்க போகிறோம், நம்முடைய பாவங்களெல்லாம் கொடுத்துட்டு புண்ணியத்தை வாங்க போகிறோம். இவ்வளவு நன்மைகள் நடக்கும் ஒரு கோவிலில் அப்படின்னா அது நம்முடைய அவரவர் குலதெய்வத்தால் மட்டும்தான் முடியும். மற்ற தெய்வங்கள் அதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். அப்போ அந்த குலதெய்வத்துக்கு போகும்போது நாம் எவ்வளோ பயபக்தியாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் இது உங்களுக்கு செய்வீங்களா மாட்டீங்களா அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நீங்களே கலந்து ஆலோசனை செய்து நீங்கள் செய்து கொள்ளுங்கள், நன்மையாக இருக்கும். என்னென்ன செய்யணும் அப்படின்னா, ஆலயத்திற்கு செல்வதற்கு 3 நாட்களுக்கு முன்பு தாம்பத்தியத்தை நிறுத்தி விடுங்கள். அது மிக மிக முக்கியம். ஏன்னா நம்மோடு வாழ்ந்தவங்க தான் அங்கே இருக்காங்க. நம்ம குடும்பத்தில் நம்மோடு வாழ்ந்தவங்க, நம்ம பரம்பரையில் வந்தவங்க, நம்ம குலத்தில் வந்தவங்க தான் அங்கே தெய்வமாக இருக்காங்க. அவங்கள தான் பார்க்க போகிறோம். அப்போ நாம் எப்படி போகணும்? ரொம்பவே ஆத்மார்த்தமாக போகணும். அது 3 நாளுக்கு முந்தி அப்படி முடியாதவங்க தயவு செய்து 24 மணி நேரத்திற்கு முன்பாவது நிறுத்தி விடுங்கள். அது என்ன, நிறைய பேருக்கு முடியலை அப்படிங்கிற பட்சம் 24 மணி நேரம் அல்லது 48 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்ததாக நீங்கள் இல்லம் முழுவதும் சுத்தம் செய்து திருவிளக்கு முன்னாடி பூஜைகள் செய்து சக்கர பொங்கல் படைத்து நல்ல சாமியை வணங்கிட்டு தான் நீங்கள் புளி சாதம் கட்டி கொண்டு கிளம்ப வேண்டும். இதை நீங்கள் செஞ்சுருவீங்க. ஏற்கனவே நம்ம இதை சொல்லியிருக்கோம், நிறைய தடவை நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு அடுத்ததாக உங்களால் முடிந்த நாணயங்களை நிறைய அள்ளி கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். 1 ரூபாயாக நீங்கள் சேர்த்து வைக்கிற நாணயங்கள் உங்ககிட்ட பணமாக இருந்தாலும் யாருக்கிட்டையாவது கொடுத்து அந்த பணத்தை கொடுத்துட்டு சில்லறை வாங்கி அதில் ஒரு மஞ்சள் துணியில் ஒரு மூட்டையாக கட்டி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க உங்கள் குலதெய்வத்திற்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கை நிறையா எடுத்துகிட்டு போய் அவங்களுக்கு காணிக்க செலுத்துங்க. அதை நீங்கள் சுமந்துக்கிட்டு போகணும். பஸ்ஸில் போனாலும் சரி, எதில் போனாலும் சரி, உங்கள் பேக்கில் வச்சு நீங்கள் மடியில் வச்சு சுமந்துக்கிட்டு போங்க. அது உங்கள் கர்மாவை கழிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் முக்கியம். அடுத்து நீங்கள் செல்லும் பாதையெல்லாம் யாரை யாரை பார்க்குறீங்களோ அவங்களுக்கு அன்னம் வாங்கி கொடுங்க, சாதம் வாங்கி கொடுங்க, டிஃபன் வாங்கி கொடுங்க, டீ காஃபி வாங்கி கொடுங்க, வயிறார வாங்கி கொடுத்துக்கிட்டே இருங்க. வரும்போது தயவு செஞ்சு எதுவும் செய்யாதீங்க. போகும்போது மட்டும்தான் இதெல்லாம் நீங்கள் செய்யணும். தானம் பண்ணுறது, பணம் கொடுக்கறது, பிறருக்கு உதவி செய்வது எல்லாமே போகும்பொழுது செய்யணும். குலதெய்வத்துக்கு போயிட்டு வணங்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்துடணும். வேறு எங்கேயும் நிற்கக்கூடாது, யாருக்கும் எதுவும் கொடுக்கக்கூடாது. அவங்களோட பாசத்தையும் அவங்களோட கருணையையும் அள்ளிக்கிட்டு உங்கள் வீட்டுக்கு வாங்க. வந்த உடனே வீட்டில் ஒரு பூஜை பண்ணிடுங்க. எந்த இரவு நேரத்தில் வந்தாலும் சரி, உடனடியாக விளக்கேற்றி அனைவரும் விளக்கு முன்னாடி நின்று ஒரு சாமி கும்பிட்டு ஒரு இனிப்பு, ஒரு வெள்ளமோ கல்கண்டோ வச்சு கும்பிட்டுட்டு அடுத்து கற்பூரம் ஏற்றி எல்லாருக்கும் காமிச்சு நிறைவாக பூஜையை முடிச்சுட்டு நீங்கள் வீட்டில் மற்ற வேலைகளை நீங்கள் செய்யலாம். இது ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், ஆனால் பெரிய பெரிய நன்மைகளை அளிக்கக்கூடியதாக இருக்கும். முடிஞ்சவரை குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லும்போது புத்தாடை அணிந்து செல்லுங்கள். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம நிறைய வேறு வேறு எங்கெங்கே நம்ம போகிறோமோ அங்கெல்லாம் அந்த ட்ரெஸ் போட்டிருப்போம். குலதெய்வ ஆலயத்திற்கு செல்லும் பொழுது மட்டும் புத்தாடை, ஏதோ ஒன்று, இப்போ ப்ளவுஸு ஒன்று அல்லது குழந்தைகளுக்கு ஏதோ ஒன்று, ஏதோ ஒன்றாவது புதிதாக இருக்கட்டும், அதையும் பார்த்துக்கோங்க. இதையெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க, ரொம்பவே நன்மையாக இருக்கும். கண்டிப்பாக நாம் வருடத்தில் இதை தான் செஞ்சு ஆகணும் அப்படின்னா 3 மாதத்திற்கு 1 முறை, 6 மாதத்திற்கு 1 முறை, வருடத்திற்கு 1 முறை குலதெய்வ ஆலயத்தில் நமது கால்கள் அங்கே, காலடிகள் உங்கள் குலதெய்வ ஆலயத்தில் இருக்கணும். அப்போ அந்த குலதெய்வம் நடந்து வரும். முழுவதும் இரவு நேரத்தில் குலதெய்வம் வந்து அந்த ஆலயம் முழுவதும் நடக்குமா, அவங்க நடக்கும்போது அந்த உங்கள் காலடி மேலே அந்த குலதெய்வம் கால் பதிக்கும்போது உங்கள் கர்மா கழியும். எதுக்காக நம்ம குலதெய்வத்துக்கு போங்க போங்கன்னு நம்மளை பார்த்தவங்கெல்லாம் ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, இதனால தான். இரவு நேரத்தில் குலதெய்வங்கள் நடக்கும், ஆலயம் முழுவதும் அவங்க நடந்து பார்ப்பாங்க எத்தனை பேர் வந்தாங்க நம்ம பிள்ளைங்க அப்படிங்கும்போது. உங்கள் பாதம் அங்கே இருக்கும் இல்லையா, அதில் அந்த குலதெய்வத்தோட பாதம் படும் பொழுது அப்புறம் உங்களுக்கு எப்படி வரும் கஷ்டம்? வரவே வராது. இதுதான் இதோட முக்கியமான விஷயமே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.